வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ஒரு குறிப்பு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படலாம். இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்பாக என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பேஸ்டெல்லாம் பயன்படுத்திட்டு அது காலியாயிடுச்சுன்னா அந்த டியூபை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி வரக்கூடிய அந்த டியூபை வந்து நம்ம தூக்கி போடாமல் எப்படி பயனுள்ளதாக மாற்றலான் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த டியூப் எல்லாத்தையுமே நமக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எதுக்காகலாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன தான் அழுத்தி அழுத்தி பயன்படுத்தினாலும் கட் பண்ண பிறகு உள்ளே வந்து இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நிறையவே ஒட்டி இருக்கும். இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். ஒரு டப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த கட் பண்ணி எடுத்துருக்க இந்த டியூபை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு முதல்ல க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை நம்ம பயனுள்ளதாக மாற்றலாம். ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ முதல்ல இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்க இந்த டியூபை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நம்ம கத்தி இருக்குல்ல, கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பழங்கள் கட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படலாம். அப்போ அந்த கத்தியை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் நேரடியாக போட முடியாது, இல்லைன்னா காரோட டேஷ்போர்டில் வந்து நேரடியாக வந்து போட முடியாது. அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஈஸியான உரம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபான கவர் இது, உங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாது. நீங்கள் என்ன தான் பேப்பரை வந்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டாலும் சரி, சில சமயங்களில் பேப்பர் வந்து கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அருவாமனை இந்த மாதிரி தேங்காய் துருக்கிறது இருக்கல மேலே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து வைக்கிறதே ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணதை வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு வாரம் வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு சேஃபாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதை வந்து நம்ம வந்து ஃபனலாக யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் இந்த டைமில் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் டப்பா ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அந்த பேஸ்டில் கட் பண்ணோம்ல அந்த டியூபு, அந்த மூடி பக்கம் வர்றதை வந்து உள் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. ஈஸியாக சிந்தாமல் செதறாமல் அழகாக ஊற்ற வரும். ஒரு சூப்பரான ஃபனல் இது, கழுவிட்டு நீட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவைப்படுதோ எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இந்த தண்ணீரை வந்து நம்ம கிச்சனில் ஒரு பக்கம் வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஹேண்ட் வாஷராக வந்து பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அப்படின்னா கையில் வந்து ரொம்ப பேட்ஸ்மெல் வரும், இல்லை ரொம்ப பேட்ஸ்மெல் கையில் வருது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக வந்து கையை தேய்ச்சிட்டு கழுவிட்டு பாருங்கள். கை நல்லா வாசனையாக இருக்கும், பேட்ஸ்மெல்லும் போயிடும். சூப்பரான டிப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பேட்ஸ்மெல்லாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நீங்கள் வேறு பாட்டிலில் வந்து கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து கேஸுக்கு பின்னாடி அந்த டைல்ஸ் இருக்குல்ல, எண்ணெய் பிசு பிசு அதிகமாக இருந்ததுன்னா இந்த தண்ணீரை பயன்படுத்தி க்ளீன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும். அதே மாதிரி வீட்டில் வந்து வெள்ளி பாத்திரம் இருந்துச்சுன்னா வெள்ளி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். வெள்ளி பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அது மாதிரி எண்ணெய் பிசு பிசுப்பு உள்ள பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த தண்ணீரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணீரை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காலியான கம் பாட்டில் இருக்குல்ல, அந்த கம் பாட்டில் நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் எப்படி வந்து பயனுள்ளதாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நம்ம ரெடி பண்ண அந்த ஃபனலை பயன்படுத்தி அந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடிட்டு இதை வந்து சின்ன சின்ன கேப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்கணும், அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரக்காகி நிற்குது அப்படின்னா அந்த இடத்துல தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா ஒர்க் ஆகும். முக்கியமாக சைக்கிள் டூ வீலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஆயில் போடுற ஆயில் கேனாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கதவு சந்தில் வந்து போடுறதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போடுறதுக்கு வரும், அழகாக சுட்டு சுட்டாக சூப்பராக வரும். நம்ம கடைகளில் வந்து காசு கொடுத்து வாங்காமல் இதை வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சைக்கிள் டூ வீலரில் அந்த வீலெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் பயனுள்ளதாக இருக்கும். நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.